நந்தன் பாட்டு வெளியீட்டு விழா என்று இதை சொல்வதை விட பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்கள் பட்ட வலியை வெளியிடுகிற ஒரு விழாவாகத்தான் இதை பார்க்கணும். பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் பெரும்பாவளன் பாரதி. 11 பாடடி இன்பக் கற்கண்டு பரிமாறு துயர் தீரும் இது நல்ல தொண்டு என்று பாவேந்தன் பாரதிதாசன். பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று சுந்தர அனுபூதி. இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று அபிராமிப்பட்டர். இவர்களெல்லாம் பாடி இந்த இசையால் உலகத்தின் எல்லா துயரங்களையும் போக்க முடியும், அளப்பரிய இன்பத்தை அடைய முடியும். இசையால் இறைவனையே மயக்க முடியும், இறைவனையே காண முடியும் என்று எண்ணற்ற பெருமக்கள் தங்கள் பாக்களால் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இசை, நந்தன் வெளியிடுகிற இசை, இறைவனை காண அல்ல, ஒரு நல்ல மனிதனை காண்பதற்கு, மானுடமுள்ள ஒரு மனிதனை காண்பதற்கு அவன் வெளியிடுகிற இசை. ஒளியை அடிப்படையாக வைத்து உருவாவதுதான் இசை. செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் உயிர்களை எல்லாம் மயக்கி தன்வயப்படுத்துகிற ஒளியே இசை, அந்த ஓசையே இசை. ஆனால் நந்தன் வெளியிடுகிற இசை இதயத்தை தடவப்போவதில்லை, அது தட்டும் பேரளவில், அது தாக்கும். அதுதான் நந்தனுடைய இசை. காரணம், அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல, இரத்தமும் சதையும் உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை. செத்துப்போன மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறையின் இசை அல்ல, உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறையின் இசை. இது நாம் ஆடுவதற்கல்ல, அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை, நந்தனின் இசை. நாம் கேட்டு சிலிப்பதற்கல்ல, சிந்திப்பதற்கு, நாம் ரசிப்பதற்கல்ல இந்த இசை, ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கியிருக்கிற நந்தனின் இசை. அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் சிப்ரான் அவர்களுக்கும், என்னுடைய அன்பிற்கினிய கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இங்கே படத்தை பார்த்தவர்களோட படத்தை பற்றி சொல்ல தயங்குகிறார்கள். என் தம்பி சரவணன்ட்ட கேட்டேன், கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு. கதை தெரிஞ்சாதான் படம் பார்க்கவே வருவாங்க. அது எதுவும் அதில் படத்தில் மறைவீர்கள், அதில் பேசுறதுல கூட மறைச்சு மறைச்சு பேசுகிறாங்க. அது நீங்கள் போய் பாருங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாதான் பார்க்க வருவாங்க அவங்க. ஒரு சில படைப்புகள் தான் திரையரங்கு விட்டு வெளியில் போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள். நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள். நம் கண்ணை விட்டு, நம் உணர்வை விட்டு அகல மறுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ரா சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன். பல நூறு ஆண்டுகளாக இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வலியை திரை மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுதிருப்பானோ அந்த கதறல் தான், அந்த கதறல்களின் சில சிதறல்கள் தான் இந்த திரைக்காவியம். இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும்போது இது ஆகச்சிறந்த ஒரு பதிப்பு
அது டப்புன்னு அந்த படத்தை பார்த்து அப்படி மறந்துட்டு கடந்தெல்லாம் போக முடியாது. அவ்வளவு உரிய ஒரு பதிப்பு அது. ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கனமாக கவனமாக பதியப்பட்டிருக்கு அப்படிதான் நான் பார்க்குறேன். இங்கே பல நாட்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு அதை என் தம்பி சரவணன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேர நெருக்கடிக்கடியில் பார்த்தும் கூட அந்த படம் எவ்வளவு வேலைப்படலும் என்னை விட்டு நீங்காத அந்த காட்சிகள் என்னை அழித்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு. இதில் படத்தின் மாந்தர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி சசி, அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன். என்னுடைய அருமை சகோதரர் ட்ரைடன் தியேட்டர் அந்த ரவிதான் தயாரித்திருந்தார். அது ஒரு சிறந்த படம். ஆனால் என் தம்பி சசி சசியாகவே இருப்பான் அதில். அது கதாபாத்திரம் அவனை நகர்த்தும். ஆனால் இந்த கதையில் இந்த படத்தில் முதல் பதிவிலிருந்து சசியை நீங்கள் மறந்து விடுவீர்கள். சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலைஞன் இல்லை. உண்மையிலே அது கூடுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான். அப்படி ஒரு உடல் மொழி, அவனுடைய உரையாடல் உச்சரிப்பு, அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு. அதை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமாக இருக்கிற சுருதி அவர்களினுடைய கதாபாத்திரம், அதனுடைய பங்களிப்பு. புதியவர் என்று யாரும் சொல்ல முடியாது திரையில். என்னுடைய தம்பி சமுத்திரக்கனி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது. இந்த சமூகம் ஒரு மானுடனை எப்படி பார்க்கணும், சக மனிதனை அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது. ரொம்ப ஆழமான கதாபாத்திரம். இந்த மொத்த திரைக்கதையும் தூக்கி நிறுத்துகிற ஒரு 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 கதாபாத்திரம் இருக்குது. அதை நடிச்சிருக்கிறவன் என் தம்பி பாலாஜி சக்திவேல். நானும் என் தம்பி சசியும் பேசிகிட்டு இருக்கும்போது பாலாஜி என்னடா அப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னு. அவன் கதாபாத்திரம் மட்டும் மொத்த படத்தையும் தாங்கி நின்று ஒரே தூணில் ஒரு பெரிய கட்டடத்தை தாங்கி நின்னா விடியோ அப்படி நிற்கிது அந்த கதாபாத்திரம். அவ்வளவு சிறப்பாக அது செஞ்சுருக்காங்க. அது செஞ்சுருக்கான். அது சும்மா சொல்ல முடியாது. தம்பி ஜிப்ரான் அவர்களுடைய இசை, தம்பிக்கு சமுத்திரக்கண்ணி குறிப்பிட்டது மாதிரி ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோர்க்கிற போது ஒரு நார் தான் அதை தாங்கியிருக்கும். அது மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையால் வந்து அப்படி அது அது அந்த அந்த தாக்கத்தை மிக அருமையாக பின்னணி இசையில் வந்து அவ்வளவு அருமையாக செஞ்சுருக்காரு. அதை ரொம்ப யோசித்து தான் வலியுறுத்திருக்காங்க ஜிப்ரான் தான் அது. ஏன்னா பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அரிதினும் அரிது. அது உலகத்திலே ஆக சிறந்த ஒரு இசை மேதை உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் தான். இன்றைக்கி அவருக்கு அடுத்து நிறைய இளவல்கள் வந்துட்டாங்க. இந்த மாதிரி அதை திரைக்கதை இசையால் தூக்கி சுமந்து போகிற ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள். அவருடைய படைப்பு ஒளிப்பதிவாளர் சரண், கலை இயக்குநர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார். ஒரு அந்த புதிதாக நடித்திருக்கிற இப்போ இங்கே இருக்கிறாங்க நிலா சுதாகர் அவங்கெல்லாம் தொழில்முறை நடிகர்கள் இல்லை. ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு தவறாக ஒரு எப்படி சொல்கிறது முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவில் பிரமிச்சிருவீங்க நீங்கள். இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு. நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன், என்னுடைய அப்பா பாலமேந்திரா, அப்பா பாரதி ராஜா, இவர்களுடைய படங்களில் தான் அவ்வளோ பெரிய நேர்த்தி இருந்தது, அவ்வளோ ஒரு தாக்கம் இருந்தது. ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும். அதுக்கு வரியே நம்ம கேளிக்கை வரின்னு தான் விதிக்கிறோம். அது பொழுது போக்கும். ஏதாவது ஒரு இது அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கும். இது ஆகச்சிறந்த பொழுதாக அந்த 2 மணி நேரம் 5 நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காவியம் தான் நந்தன். அது வந்து என் தம்பி இதுக்கு முன்னாடி கத்துக்குட்டி இந்த உடன்பிறப்பெலாம் எடுத்திருந்தாலும் கூட இந்த 3வது பதிப்பு மிக முத்தான பதிப்பு அப்படிதான் நான் பார்க்குறேன். அது திரையரங்கு படம் முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப அவசரமாக போனாலும் நான் போகவே இல்லை. என்னுடைய மனைவியெல்லாம் அந்த கடைசி காட்சியிலேருந்து இப்படி திரும்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அதைய அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது. அது அவங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை. நான் சொல்கிற கதை வந்து மிக ஆழமான கதை. தமிழ் நிலத்தில் மட்டும் இல்லை, இந்திய பெருநிலம் முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள், நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை
உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரை காவியம்தான் இந்த நந்தன். நாட்டின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை நாம் பேசுகிறோம், நாம் வரவேற்கிறோம். ஆனால் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அறிவார்ந்த என் உடவுகள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்றது ஏழை என்பதற்காக அல்ல என் உடன் பிறந்தவர்களே. இந்த கோயிலில் நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த குளத்தில் நான் குளிக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. நான் இளிமகன், ஈன சாதி, தாழ்ந்தவன், தீண்டத்தகாதவன் என்பதற்காக. எதன் பொருட்டு இங்கே எனக்கு இவை எனக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம், பொருளாதார அளவுகள் மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு போக மறுக்கிறது. அதற்கு சான்று சீமான் அல்ல, இந்த நாட்டின் முதல் குடிமகள், முதல் குடிமகன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாகம் வளர்த்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு வரலாற்று நிகழ்வு, நிகழ்கால நிஜம். நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியிலே, ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள். அந்த அருமை பெருமகள் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறாள், சிட்டிசன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசுகிறோம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம், சமத்துவம் பேசுகிறோம், சகோதரத்துவம் பேசுகிறோம், ஜனநாயகம் பேசுகிறோம். நாட்டின் முதல் குடிமகள், இந்திய நாட்டின் பிரதமர், இந்திய நாட்டின் பிரசிடென்ட், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று என் அரும் தம்பி தங்கைகள் என் உடன் பிறந்தார்கள் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது. இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கைக்கு இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது. உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது எங்கோ அல்ல, நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது. கோயிலுக்குள் நுழைய முடியாது, திறந்து போய் கும்பிடுறா என்று சொல்ல ஒருத்தனமில்ல, பூட்டை போட்டு சாவி எடுத்துக்கிட்டு வர ஆள் இருக்கு. ஏன் சிவனை நந்தனார் சரித்திரத்திலே 63 நாயன்மார்களில் ஒருவன் பறையன், அவன் சிவன் பக்தன், எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன். எத்தனை 100 ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது. இன்றும் பல நந்தன்கள், 1000 நந்தன்கள். நந்தன் வெளியிலே 63 நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான். எல்லோரும் உள்ளே, நந்தி அங்கே நிற்கிறது சிவனை வழிபட மறக்கிறது. நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறக்கிறது. அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு, கதை. அப்போது என்ன கேட்க தோன்றும், எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி எழும் இல்லையா, நந்தியை நகர்த்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிடல, இந்த கேள்வி எழுமா எழுமா இல்லாதா? அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா? நீனும் சாதிய பாகுபாடு பார்த்தாய? பாருங்க, இந்த கேள்விதான் படம், நந்தன் படம். சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில வலி இருக்குதா? அதை உணர முடியுதா? என்னைக்காவது என் உடன் பிறந்தவர்களை, நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்ததுண்டா? இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னதை நீங்கள் கேட்டதுண்டா? தோல் மேலே கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுக என்று கேட்டதை நீங்கள் இன்னைக்காவது அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்கிறார், எந்த தெருவில் வாழ்கிறீர்கள், எதற்கு, நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு, இந்த வழியெல்லாம் நீங்கள் அனுபவித்தது உண்டா? இந்த குளத்தில் நீ குளிக்கக்கூடாது என்று சொல்லது உண்டா? தண்ணீரை வாய்வத்து குடிக்கக்கூடாது, அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம், இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறாரு, வேறு இரட்டை குவளை முறை அதெல்லாம் பார்த்தது உண்டா? நீங்கள் ஒவ்வொரு மணி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடிந்திருத்துகிறவர் உண்டு, பார்த்து உண்டுதா? சலவை தொழிலாளி இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தனி, இந்த குளத்தில் தான் குளிக்கணும், மாறி குளிச்சனா குளம் விழுது, இதெல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்காது, இன்னும் இங்க இருக்கு, இன்னும் இருக்கு. எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல், கொடி விடுதலை கொடி, ஆனால் அவன் பெற்றிருக்கிறானா?
சத்துணவு ஆயா ஆயா தாழ்த்தப்பட்ட மகள், அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா? அரசு சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன மீசு, அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் இங்க நிகழ்கிறது. உடன் பிறந்தவர்களே, நாகப்பட்டினத்துல சுடுகாட்டு வழி எடுத்துட்டு போக முடியல, சுடுகாட்டு வழியே. ஆனால் மாவட்ட ஆட்சியர் இங்க போனார், நீங்க எடுத்துட்டு போங்க, நான் பாப்பம்னு சொல்லல, மாற்று வழிதாரம் அங்க ஒண்டி போச்சுக்கிறங்க. இதுதான் இன்னும் இருக்கிற நிலைமை. அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு, பாகுபாடு இருக்கு, அடித்தட்டு மக்கள் என்ன செய்ய முடியும்? அது இன்னும் அந்த அந்த நந்தனை எரித்த தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை தான் இந்த படம் வலியுறுத்துது. நீங்க சாதியை ஏற்ற தாள்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் மேம்பாடு என்று பேசுவது மல குழியின் மேலே நீங்கள் போடுகிற மல்லிய பந்தலுக்கு சமம்ங்கிறாரு இந்த அம்பேத்கர். அதான் இங்க நடக்குது, இன்னும் நடக்குது. ஆனா நம்ம சகோதரத்துவம் பேசுவோம், சமத்துவம் பேசுவோம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள 42 தொகுதி, ஆதி குடிகளுக்கு 2 தொகுதி, பழங்குடி. ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் கொடுத்தது எத்தனை? ஒண்ணும் கிடையாது. அந்த முறை மட்டும் இல்லை என்றால் ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்துட மாட்டான். இந்த காலத்திலையும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு, பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இருக்குதானே செய்து மொத்தமா வச்சு செதுக்கி தள்ளிட்டா 2 மணி நேரம் 5 நிமிஷத்துல மொத்தமா. அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியல் தலைவர் பொது மேடையில பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காகவாது என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன், பாராட்டப்படத்தக்கவன். யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். இந்த கதையை சொன்னா ஏத்துக்க மாட்டான், பயப்படுவான். ஆனால் பயப்படாம துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடீஸ்வரனா பிச்சை எடுத்து அங்க 1000 வாங்கியிருப்பான், இங்க 2000 வாங்கியிருப்பான், இங்க 1 லட்சம் வாங்கியிருப்பான், 50,000 ரூபான். அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான். அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது. ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி, ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவி, எவ்வளவுனாலும் பாராட்டுக்கு பாராட்டலாம். நெருக்கடியான நேரம் தான், நட்புக்காக என் தம்பி சமுத்திரகனி எல்லாம் அவன் 3 நாள் தேதி வாங்கினா, ஆனா ஒரே நாள்ல நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்துட்டு அனுப்பியிருக்கான். இப்ப நான் வந்து நேற்று ராத்திரி வந்து இரவுல வந்து இறங்கி இப்ப போகணும், திருப்பி உடனே போய் இரவுல எனக்கு மதுரையில பொதுக்கூட்டம். திருப்பி போனாலும் என் தம்பிகள் மேல நான் வச்சிருக்க பேரன்பு, ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன், எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான், படத்தை சுரப்பி வச்சா போடான்னு திட்டிட்டு போவேன். நல்லாவே எடுத்திருக்கான், ரொம்ப நல்லாவே எடுத்திருக்கான். அவன் கூட்டி வரல சரவணன், படம் என்னை அழைத்து வந்திருக்கு, நீ வந்து பேசு, படத்தை பற்றி பேசு. எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க, திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்படுத்திருக்காங்க. அதுல குறிப்பா நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்கு, என் தம்பி சமுத்திரக்கனி கதாபாத்திரம், அந்த 3 அந்த காட்சி அவன் நடிச்சு அந்த 1 நாள் எனக்கு கொடுத்துருக்க கூடாதாடா அப்படின்னு சரவணனை திட்டினேன். சசிகிட்ட கூட சொல்லிட்டேன், அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாம்லடா, ஏன்னா நான் தான் அவன், என்னுடைய கதாபாத்திரம் தான் அது. கனி நடிச்சிருக்கான், அருமையா நடிச்சிருக்கான். அவன் அப்பப்ப அந்த அப்படி வந்து எங்கேயாவது அவன் போறான். இப்ப நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுதுபோல்னா விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன். என் மகன்கிட்ட வீட்டு திரை போடலாம்னா அப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்குலாம் எதுக்குப்பா வீட்டு திரைன்னு கேட்கிறான். அந்த மாதிரி பார்ப்பேன். அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான், மகேஷ்வாவோட நடிக்கிறான், ரவிதேஜாவோட சண்டையை போடுறான், அங்க பாக்குற எல்லாரோட இருக்கான். நான் சொல்ல டே சசியா எப்போ எந்த படத்துலயும் இருக்காண்டாவே, அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் போவாங்க, இவருக்கு தம்பி கனி இல்லாம படப்பிடிக்கு போக மாட்டாங்க இவருக்கு. அந்த நேரத்திலையும் பார்த்தா இப்ப சொல்லியிருப்பான், காலையில 6 மணிக்கு வந்து தூங்காம குளிச்சுட்டு வந்துருக்கான், அண்ணன் தூங்கிடுவா கொஞ்ச நேரம் இருக்காங்கிறான், இப்ப திருப்பி அவன் தேனிக்கு போகணும், நான் மதுரைக்கு போகணும். அத்தனை ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்ச நேரம் நில்லுங்கடான்னு இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்தில் இருக்கிற தாக்கம்தான். நான் சும்மா சொல்ல, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா அப்புறம் போயிட்டு பேசட்டா, என் தம்பி பொண்ணு பார்க்க போன கதை தான் சொல்லுவாங்கல்ல, போயிட்டு வரட்டா அப்படின்னு. நீங்க இது எவ்வளவு காலத்துல இருந்து இருக்குது பாருங்க, இன்னைக்கு நேத்து நம்மளை தொடரல. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வள்ளுவ பெருமகனாருக்கு வந்தது? பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது? சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது? பரட்சியாவதேதடா பணத்தியா தேவதா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டிருக்குது என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கியிற்கு ஏன் வந்தது? எதுக்கு வருது?
யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆகமொத்தம் நீ நானும் பத்து மதம் தான். தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடையோர் மேல வருங்கிறான். யாரு? பாரதி. என்ன எல்லாம் கேட்பான் பாட்டன் பாரதிங்கிற அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு. இப்ப வெறிவருமா இல்லையா? பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்கிறது என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? சோனியா காந்தி அன்னையா இருக்கும் போது பாரதியும் எனக்கு பாட்டனாவும் உவேசா எனக்கு தாத்தாவா இருக்குல்ல, என்ன பிரச்சனை? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடி அவனை பாப்பான் என்று சொல்லி கொடுத்த வேணே எவங்க எப்படி இருக்கு? ஆழ்ந்து போங்க, வலிக்கும், இறங்குங்க. நான் இப்படித்தான், என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாலி எடுக்கத்தான் இறங்கினேன் நான் கிணத்துக்குள்ள. உலகங்க பாருங்க, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே என்றான் புரட்சி பாவலன். பாருங்க, தமிழுக்கும் அமுதன் என்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலன். தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுனா முதல்ல ஒழிக்கணும்டா சாதி. என்ன கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயே. அதை ஒழிக்கணும்டா அப்படின்னா அப்புறம் எங்கிட்டு சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற? ஏன் பேசுற? மக்கள் அப்படி இருக்கானா? இல்ல. அயோத்தியில அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் மகனை நிறுத்தி பொது தொகுதியில வென்றான். மக்கள் சரியாக இருக்கான். 21 தேர்தலில் 16 இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு. என்ன சொந்தங்களை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க வேணா எடுத்து புள்ளி வரங்களை பாருங்க. நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில் தான் எனக்கு வாக்கு அதிகம். நீங்க எடுத்து பாருங்க வேணா புள்ளி விவரங்களை. அப்ப மக்கள் சரியா இருக்கான், நீ சரியா இல்ல. எல்லா வழியும் மொத்தமா ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது. அந்த படத்துக்கு பேர் பொருத்தம் அப்படி இருக்கு. நந்தனார் சரித்திர நீங்க அது பார்த்து பார்த்துருக்க முடியும். இப்ப அப்பெல்லாம் நாடகமா கூட வந்துச்சு. இப்ப இல்ல, அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு 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 கொஞ்சம் எடுத்துட்டு வந்துதான் எரிய விட்டுருக்கான் என் தம்பி. அந்த நந்தன்ல கயிறைய வச்சிருக்கான் பாருங்க. கல்வி அறிவற்ற சமூகம், படிக்கவ படிக்க பள்ளிக்கூடம் கல்வி நெரு கல்வி என்ன சொல்றது, கல்வி வரவே மறுக்க மறுத்த சமூகம் நாங்க. எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் எஸ்சி பரையர் தேவேந்திரர் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. 18 விழுக்காடுங்கிறீ முதல்ல எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா? சாதி சான்றிதழ் இருக்கா? ஆதி தமிழ் குடி குறவருக்கு இருள இருக்கு சாதி சான்றிதழ் இருக்கா? இல்ல. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம போராடும் போது இங்கிருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் இந்த மக்களோட உட்கார்ந்து பள்ளிக்கூடத்தை விட்டு கற்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குறவர்குடி மக்கள் உட்கார்ந்து போராடு அவங்களோட உட்கார்ந்து போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில் அவன் மக்கள் இருக்கான்? சாதி சான்றிதழ் இல்லாதவன் என்ன சலுகையை பெற முடியும்? ரேஷன்ல அரிசி போடுறான் சரிதான், ரேஷன் கார்டு இல்ல தானே வாங்க முடியும், கார்டே இல்லையே. அந்த மக்களின் வழியை நீங்க அது பாதாதான் தெரியும். அனுபவிச்சானது என்ன தெரியும்? நமக்கு எல்லாமே செய்தி தான், விவசாயி செத்தாலும் செய்தி தான், நமக்கு மீனவன் செத்தாலும் செய்தி தான், எல்லாமே நமக்கு செய்தி தான். ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது. பத்திரிகை இதழியல் உறவுகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சாரா இல்லையான்னு தெரியல. நீங்க பார்க்கும்போது நான் பேசுற இந்த உணர்வு உங்களுக்கு புரியும். இது அது அவ்வளவு சிறந்த ஒரு ஒரு படைப்பு. அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிவு வேணும். முதல் கதைக்களத்தை முதல்ல உள்வாங்கணும், அந்த கதாபாத்திரங்களை, அதை அந்த திரைக்கதை வந்து அவ்வளவு செறிவா அவர் அந்த வழியை ஏற்படுத்துற அளவுக்கு செதுக்கிட்ட. ரொம்ப அசாத்தியமான ஒரு படைப்பு. சமீப காலத்துல வந்து ஒரு நீங்க தெருவில் நடந்துகிட்டே போகும்போது ஒரு அழகான ஒரு இடத்த பார்த்தா நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பீங்கல்ல, அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை கொஞ்ச நேரம் நின்று அப்படி பார்ப்பீங்க, அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம். அதுங்க நம்ம இன்னைக்கு இல்லை, எத்தனை பேர் எத்தனை முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க சாதி இழிவு தீண்டாமை கொடுமைக்கு. தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை இன்னைக்கு எல்லாம் சாதியவாதியாக தான் இந்த சமூகம் பார்க்குது, போட்டு அப்படி கட்டமைக்குது.
சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி முடிவு பேசுனது அவர் தான். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே வழிபடார்களை அற்றவன் அவர் தான். உன்றகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பே இரண்டு கையும் இணைத்துத்தான் வணங்குகிறோம் என்று சொன்னதும் அவர் தான். பிறப்பில் இல்லை தாழ்ந்தவன் உயர்ந்தவன். அவன் பெற்றிருக்கிற கல்வியறிவு, அவனுடைய தனி மனித ஒழுக்கம், செயல்பாடுகள், இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தான் அம்பேத்கர் சொல்றார். நான் குடிக்க மாட்டேன், மதர்ந்த மாட்டேன், மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன், ஊழல் வர மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன். இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்கிற நான் இளிமகன், தாழ்ந்த சாதி. இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போய்த்திருக்கிறதோ, ஒழுக்கக்கள் என்று போய்த்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று பிறந்ததனாலேயே அவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய். இது எப்படி ஏற்கிறதுங்கிறது நீங்களே சொல்லுங்க. இது எப்படி ஏற்கிறது, எப்படி ஏற்கிறது? எங்க அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசினது இருக்கு, தனிப்பட்ட முறையில். நான் குளிக்காம ரெக்கார்டிங் தேட்டர் போவேன் தம்பி, நான் கறி சாப்பிடுவேன், நான் அசைவ உணவு சாப்பிடுவேன், ஜாமீன் விட மாட்டேன். பாருங்க, இது எங்க அண்ணன் கமலஹாசன் எதுக்கு சொல்ல வர்றாரு. ஆனால் இதில் எதையுமே செய்ய மாட்டார் ஐயா இளையராஜா. அது சாமி கும்பிடு, சாமி கும்பிடுவார், கவிச்சு சாப்பிட மாட்டார், குளிச்சுட்டு தான் வருவார், எல்லாம் பண்ணுவார். அவர் பறையன், நான் ஐயன். புரியுதா அந்த வேறுபாடு? புரியுதா? சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க. இப்போ யார் உயர்ந்தவர், எது உயர்ந்தது, எதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்குறோம்? அதுதான் பிரச்சனை. ஒரு மனிதன் வந்து என்ன வழி இருந்தா பேசிட்டு பாக்குறங்க. ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படிக்கணும். இது சீன பழமொழி. ஐயா இறையன் எழுதின 10,000 மைல் பயணத்துல முதல்ல எழுதியிருப்பார். 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும், 10,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும். இது ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல. அது சீன பொன்மொழி, அதை எடுத்திருப்பார். 10,000 மைல் பயணம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா முதல்ல இது எழுதியிருப்பார். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒருவன் இருக்கான் உலகத்துல. தனி மனித நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையது தான். அவன் ஜமீனும் இல்லை, திவானும் இல்லை, அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்லை. அப்படி புத்தகங்களாம் வாங்கி சேர்க்க, அவன் நகையை வாங்கி சேர்த்தான், காரை வாங்கி சேர்த்தான், சொத்தை வாங்கி சேர்த்தான், ஒருத்தன் புத்தகத்தமா சேர்த்திருக்கான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை சிறக்கப் போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிற, ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது, அது திறக்கிற அந்த மாறுவளவு சிலை திறந்தால் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கருடைய சிலையின் அருமை பெருமக்களே. அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது. ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே, மாடு குளித்து செல்கிறது சக மனிதன், நான் குளித்து குளித்து வெளியேற கூடாதா? அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வழியின் மொழிதான் நந்தன்கிற திரைக்காவியம். வழி இருந்தால் படத்தோட பொருந்திருவிய, அது உங்களை பாதிக்கும். இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும். ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும். படைப்பு என்பது என்ன என் உடன் பிறந்தவர்களே? ஒரு கல்லூரி வாசலில ஒரு கல் இருக்குது, பெரிய கல். அவன் என்ன சொல்றான், இதை எடுக்கணும், என்னடா பண்ணலாம் அப்படின்னு அடிச்சு நொறுக்கி பூமிக்குள்ள புதைச்சிடலாம் ஒரு மாணவன். அதை எழுதிட்டு இது என்ன செய்யலாம்னு சொல்லுங்கடானா ஒருத்தர் எழுதிட்டு வரான். அடிச்சு நொறுக்கி சின்ன சின்ன கற்களா வச்சு பூமிக்குள்ள புதைச்சி விட்டுறலாம். ஒருத்தன் வந்து இதை உடச்சி ரெண்டா போட்டு படிக்கல்ல போட்டு எல்லாம் நடந்து போகலாம். அது எப்படி? ஒருத்தன் எழுதுறான், அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம். சரி, நீக்கு பார்ப்போம்னா தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையா இருக்குது, அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான். இதுதான் படைப்பு. இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் நந்தனுங்கிற ஒரு அழகிய கலைப்படைப்பு. அதை புரிஞ்ச கலைப்படைப்பு அதுதான். அதை என் தம்பி ஆள் ஒல்லியா இருக்கான், உளி மாதிரி இருக்கானா, செதுக்கி இருக்கான். உளியே சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் திரைக்காவியம் தான் இந்த நந்தன். எவ்வளவு வேணாலும் நீங்க விட்டீங்க, நான் எனக்கு விண்ணுறுதிக்கு நேரம் இருந்ததுன்னா பேசிட்டே இருப்பேன். அவ்வளவு தாக்கத்தை என்னுள்ள ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நந்தன். அயோத்தியிலே இதே தான், ஆனா அந்த திரையரங்க வாசல்ல தான் பேச முடிஞ்சது. இது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை. இப்ப நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது இந்த வெளியிடுறவர்கள் தம்பி ரவி கோச்சால் கோச்சுக்காரு வெற்றி விழாவில் ஒரு தடவை வெற்றி 50 நாள் ஓடி ஓடி வரும்போது விழா எடுத்துரும். மறுபடியும் பேசுவோம், மிச்சத்தை பேசுவோம், மிச்சத்தை பேசுவோம். ஒரு சிறந்த படைப்பு, ஆகச்சிறந்த படைப்பு, அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காவியத்தை சந்திருக்கிறார்கள். இன்றும்
நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வலி. அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் எப்போவுமே நல்ல ஒன்றை பாராட்டியிருக்கிறீர்கள். இது ஒரு சிறந்த படைப்பு, கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள். எளிய கலைஞர்கள், இளைய கலைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஈடு இணையற்ற ஒரு திரைக்காவியம். இது வெற்றியடையட்டும். இன்னும் பல சிறந்த திரைப்படங்கள் நமக்கு உருவாகட்டும். அது இது ஒரு புரட்சி என்பது அசரா புரட்சி. பகத்சிங்கிட்ட போய் புரட்சினா என்ன, புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அப்ப எதுதான் பகத்சிங் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்படி ஒரு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கான முயற்சி தான் நந்தன் படம் ஏற்படுத்த போகிற புரட்சி. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காத்து கிடக்கிறது, காய்ந்த சருகுகளாக, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. அந்த தீக்குச்சி தான் நந்தன் பற்ற வைத்து போடுகிற தீக்குச்சி. அன்பிற்குரியவர்களை, புரட்சி தீ பற்றி எரியட்டும். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். புரட்சி ஓங்கட்டும்.